வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் சுற்றலாமாங்க. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது திருவண்ணாமலை தாங்க. திருவண்ணாமலைனாலே கிரிவலம் தாங்க. கிரிவலம்னா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சுற்றுறாங்கள, அதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். நம்ம பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்திருக்கோம். பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து நம்ம கிரிவலம் சுற்ற போகிறோம். 14 கிலோமீட்டருங்க அந்த கிரிவலம். அந்த கிரிவலம் சுற்றி வரும்போது 8 லிங்கங்கள் இருக்கும், அஷ்டலிங்கன்னு. அந்த அஷ்டலிங்கங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபுல்லாக வருவோங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலைக்கு உள்ளே போகிறதுக்கு இந்த முக்கியமான கிரிவலம், பௌர்ணமி அந்த நாள்லாம் வந்து உள்ளே வந்து பஸ்ஸு போகாதாங்க. சிட்டி விட்டு அவுட்டரில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பஸ் ஸ்டாப் வச்சுப்பாங்களாம். இப்போ விழுப்புரத்துலேருந்து ஒரு ரோடு வருதுன்னா அந்த ரோட்டில் வந்து முன்னாலே வந்து பிளாக் பண்ணுறாங்களாம். சேலத்துலேருந்து ஒரு ரோடு வருதுன்னா அது அப்படியே பிளாக் பண்ணுறாங்களாம். வேலூர்லேருந்து வருதுன்னா அது முன்னாலே வந்து பிளாக் பண்ணுறாங்களாம். அங்கே முன்னாலே வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து பஸ் ஸ்டாப் வந்து வச்சுருப்பாங்களாம். வச்சுட்டு இங்கேருந்து நம்ம கோவிலுக்கு போகணுன்னா ஷேர் ஆட்டோ இருக்குமா. இங்கே ஷேர் ஆட்டோவில் வந்து 20 ரூபா 30 ரூபா அப்படி வாங்குவாங்களாம். அது கொடுத்துட்டு தான் நம்ம அங்கே போகலாம், இல்லை நடந்து கூட போகலாமா. ரொம்ப ஒரு 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்குமா. இப்போ நான் வந்து நடந்து போகலான் தான் இருக்கிறேன். ஏன்னா வந்து 14 கிலோமீட்டரே நடக்கிறேன், இந்த 1 கிலோமீட்டர் நடக்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடந்து அப்படியே திருவண்ணாமலைலாம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு போகலாம்ல. பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்த உடனே இந்த மாதிரி ஆட்டோவில் வந்துட்டு ஏற்றிட்டு போகிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபான்னு வாங்குறாங்களா இந்த பஸ் ஸ்டாப்பில். இது வந்து விழுப்புரத்துலேருந்து பஸ் வருதுல்ல, அந்த பஸ்ஸுங்க விழுப்புரம் திருச்சி அந்த லைனில் வர பஸ்லாம் இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்கிது. திருவண்ணாமலை ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இங்கேருந்து ஆட்டோவில் வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 20 ரூபா வாங்குறாங்க. எவ்வளோ பேர் பாருங்கள், ஜே 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 ஜேன்னு ஆட்டோவில் ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. ஆட்டோவில் வந்தோன்னா இந்த இடத்துல வந்து இறக்கி விட்டுறாங்க. இங்கேருந்து ஒரு 150 மீட்டர் வந்து நம்ம நடந்து போனோன்னா வந்துட்டு நம்ம கோவிலோடைய அந்த கோபுரத்துக்கே போயிடலாம். ஆனால் நான் நடந்து தான் வந்தேன். நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இறக்கி விட்றாங்க. கோவிலுக்கு வெளியே தான் இருக்கிறோம். இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் கோவிலுக்கு உள்ளே வந்து அனுமதி இல்லையா. ஆனால் இங்கே பார்த்தோம் மக்கள் க்ரௌடை பாருங்களேன், எல்லாம் கிரிவலம் போகிறதுக்கு அவ்வளோ க்ரௌடு. லட்சக்கணக்கான மக்கள் வந்து குவிஞ்சிருப்பாங்களாட்டுது. அப்படியே எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஒரு திருவிழாவுக்கு போனால் எப்படி இருக்கும். திருவிழாவிட பல மடங்கு க்ரௌடாக இருக்குதுங்க. கோவிலோட ராஜகோபுரத்துக்கு வெளியே தான் இருக்கிறோம். இங்கேருந்து தான் இப்போ கிரிவலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து 14 கிலோமீட்ரு சுற்றி வர்றதுக்கு, மொத்தம் அந்த மலையை சுற்றி வர்றதுக்கு 14 கிலோமீட்ரு அந்த மலையை தான் சுற்றி வர போகிறோம். இந்த சுற்றி வர அந்த 14 கிலோமீட்டரில் வந்து அஷ்டலிங்கன்னு சொல்லிட்டு 8 லிங்கம் இருக்குதான், 8 இடத்துல. அந்த லிங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான லிங்கமாக, அதையும் நம்ம அப்படியே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் கோவிலுக்கு வெளியே பௌர்ணமி அன்னைக்கு வந்ததும் செம க்ரௌடுங்க. மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து குமிஞ்சி இருக்கிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வரேன். ஏன்னா இவங்க இந்த க்ரௌடில் உள்ளே பூந்துட்டு இவங்களை நவருங்க நவருங்கன்னு சொல்லிட்டு விலகி விலகி நடக்கிறதுக்குள்ளேயே அந்த கோவிலுக்கு வெளியே இருக்குல்ல, அந்த கோபுரத்துக்கு வெளியே அவ்வளோ க்ரௌடுங்க. நம்ம இப்போ ஒரு 500 மீட்டர் நடந்து வந்திருப்போம் ராஜகோபுரத்துலேருந்து. நடந்து வந்ததுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம்னு இருக்குது. நான் சொன்னால 8 லிங்கம் இருக்குது இந்த கிரிவல பாதை சுற்றி வரும்போது. அதில் முதலிங்கமான இந்திரலிங்கம் தான் இருக்குது. இந்த இந்திரலிங்கம் வந்து இதாங்க, இதுதான் அந்த கோவில், இதுக்குள்ளே தான் இருக்குது அந்த லிங்கம். இந்திரலிங்கம் கோவிலுக்குள்ளே போயிட்டு லிங்கம் இருக்குதுங்க. அந்த லிங்கத்தை வந்து வழிபட்டு வெளியே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு போயிட்டு வரும்போதே ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் கீழே வந்து சுரங்கப்பாதை மாதிரி கீழே இறங்கி போய் தான் அங்கே போயிட்டு அந்த லிங்கத்தை வந்து கும்பிட்டு வர மாதிரி இருக்குது. இந்த லிங்கமானது, இந்திரலிங்கமானது ரிஷபராசி மற்றும் துலா ராசி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இஷ்டமான லிங்கமாக அவங்க வந்து இந்த லிங்கத்தை வந்து வழிபட்டாங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. இந்திரலிங்க கோவிலேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து வந்ததும் இங்கே வந்து திருமஞ்சனம்னு சொல்லிட்டு ஒரு கோபுரம் இருக்குங்க. இது வந்து கோவிலோடைய இன்னொரு கோபுரம். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்த அப்புறம் இங்கே வந்து அக்னி லிங்கம்னு இருக்குங்க. இதுதான் வந்து 2வது லிங்கம். அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, போர்டு போட்டிருக்காங்க பாருங்க, அக்னி லிங்கம்னு. இதுக்குள்ளே தான் போகிறாங்க. இதுதான் வந்து அக்னி லிங்கம். இதுக்குள்ளே இருக்குங்க கோவில். செம்ம க்ரௌடுங்க பாருங்களேன், எவ்வளோ மக்கள் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்போ
அக்னி லிங்கம் இங்க வந்து சிம்ம ராசி இருக்கறாங்கல அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாம் இங்க இந்த லிங்கத்தை வந்து குமுட்டு போனாங்கனா ஆனா செம பெரிய லைனுங்க ஒரு 200 மீட்டர் நீட்டுக்கு வந்துட்டு அவ்வளவு லைன்ல நிக்கறாங்க இந்த பௌர்ணமி டைம்ல எல்லாம் வந்தனா செம லாங் லைன் இருக்க மாட்டது எவ்வளவு பேர் நிக்கறாங்க பாருங்களேன் அக்னி லிங்கத்தை வந்து தாண்டி வந்தவுடனே இங்க காளியம்மன் கோவில் இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே வந்து எலுமிச்சம்பழத்தை வாங்கி தலையை சுத்தி அதை கீழே போட்டு மிதிக்கிறாங்க ஏதோ டிஸ்டி கழிக்கிறதுன்னு சொல்றாங்க எவ்வளவு எலுமிச்சம்பழம் கீழே மிதிச்சு போட்டிருக்காங்க அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன் பாருங்க எல்லா நாளுமே கிரிவலம் போலாமாங்க ஆனா இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த அளவுக்கு க்ரௌடா மக்கள் வந்து அதிக பேர் வராங்க மத்த நாள்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வரமா நம்ம மட்டும் அப்படியே கிரிவலம் போய்க்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து சேர் ஆட்டோ இந்த மாதிரி எல்லாம் ஆட்டோ இருக்குதான் அந்த ஆட்டோல வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் வாங்குவாங்களாம் இந்த 14 கிலோமீட்டர் வந்து சுத்தி காமிக்கிற மாதிரி ஆனா இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த அளவுக்கு க்ரௌடாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க வந்து திருவண்ணாமலையிலே குவிஞ்சு இந்த சாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த கிரிவலத்தை சுத்திட்டு வராங்க எவ்வளவு க்ரௌடு பாருங்க வந்துகிட்டே இருக்காங்க நம்ம இப்ப வந்திருக்கிற 3வது லிங்கம் வந்து யமலிங்கம் இது வந்து விருச்சக ராசிக்கு வந்து இஷ்டலிங்கமா இந்த லிங்கம் இதுதான் வந்து யமலிங்க கோவில் ஆனா கோவில் வந்து இந்த கோவிலை மூடி இருக்கிறாங்க பாருங்க எந்த அளவுக்கு அந்த கற்பூரம் தீபம் இதெல்லாம் ஏற்றி வச்சிருக்கிறாங்க பௌர்ணமி கிரிவலத்தில் வந்துட்டு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு இந்த மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் மக்கள் வந்து நிறைய பேர் வராங்கங்க இந்த க்ரௌடிலே வந்துட்டு நிறைய பேர் தெலுங்கு பேசுகிறாங்க கன்னடம் பேசுகிறாங்க நம்ம தமிழ் மக்களும் இருக்கிறாங்க இந்த 4 ஸ்டேட் மக்கள் வந்துட்டு இந்த கிரிவலத்தில் வந்துட்டு மாதம் மாதம் வந்துட்டு இந்த 4 ஸ்டேட் மக்கள் தான் வந்து அதிக பேர் வராங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபாரினர்ஸ்லாம் பார்க்க முடியுது நம்ம இப்போ அடுத்து தான் வந்திருக்கிற இடம் வந்து நிருதி லிங்கம் சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு தாங்க வந்திருக்கிறோம் இதுதான் வந்து 4வது லிங்கம் நம்ம 8 லிங்கம் சொன்னால இதில் வந்து 4வது லிங்கம் இதுதான் இது வந்து நம்ம இப்போ நடந்து வந்த தூரம் வந்து 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் வந்திருக்கிறோம் இன்னும் நம்ம போகிற தூரம் வந்து 8 கிலோமீட்டர் 600 மீட்டர் இன்னும் நம்ம நடந்து போகணும் இந்த 14 கிலோமீட்டர் முடிக்கிறோம்ல அது இந்த நிருதி லிங்கம் கோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரோடு இருக்குது பார்த்தீங்களா ரோட்டில் இருந்து இப்போ உள்ளே போகுதுங்க உள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம் இதுதான் அந்த நிருதிலிங்க கோவில் இதுக்குள்ளதான் அந்த கோவில் இருக்கு ஆனால் இப்போ வந்து மூடி இருக்கிறாங்க இப்போ போயிட்டு வந்த லிங்கம் வந்து நிருதிலிங்கம் தான் இந்த நிருதிலிங்கத்தை சாமி கோவிலில் போயிட்டு நம்ம கும்பிட்டு வந்தாச்சு லிங்கம் தாங்க உள்ளே இருக்குது அது வந்து நம்ம கிட்டக்க கோவிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு கும்பிட்ற மாதிரி இல்லை ஏன்னா வெளியவே கட்டை கட்டி விட்டுருக்காங்க வெளியவே இருந்து லிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே வந்துட வேண்டியதான் இந்த லிங்கம் வந்து மேசராசி அந்த நேயர்கள் வந்து அவங்க வந்துட்டு இங்கே வந்தாங்கன்னா நிறைய நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க மேசராசி அவங்க கும்பிட வேண்டிய லிங்கம் வந்து இந்த நிருதிலிங்கம் தாங்க கிலோமீட்டர் 800 மீட்டர் நடந்து வந்ததும் இங்கே வந்ததுமே வருணலிங்கம் அந்த கோவில் இருக்குங்க இந்த கோவில் வந்துட்டு இங்கே இருக்கிற லிங்கத்தை வந்து மகர ராசி கும்பராசி அவங்களுக்கு வந்து ரொம்ப உகந்ததான் அவங்க இந்த லிங்கத்தை கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிறையா நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அந்த வருணலிங்க கோவிலுக்கு தான் உள்ளே போக போகிறோம் இதாங்க அந்த வருணலிங்கம் கோவில் இருக்கிறது கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்திரலிங்கம் யமலிங்கம் அக்னிலிங்கம் இதெல்லாம் போயிட்டு உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ ஒரு போராட்டமாக இருந்ததுங்க அதுவும் அந்த அக்னிலிங்கத்திலாம் பார்த்தோம்னா உள்ளே போயிட்டு பெரிய லாங் லைனாக இருந்தது ஆனால் இந்த வருணலிங்கம் இருக்கு இல்லைங்க அப்படியே நம்ம நடந்து போகிற முன்னாலேயே இருந்தது
ஈஸியாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே வர மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் எனர்ஜியாக இருப்பாங்கள்ல, அதனால் வந்துட்டு எல்லாருமே அந்த லிங்கத்தை பார்க்க போனாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டாங்களா, டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் அந்த லிங்கத்தெல்லாம் பார்க்காம அப்படியே போயிட்டு இருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், சின்ன வடலூர்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் அன்னதானம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து வர நீட்டுக்குமே வந்துட்டு ஃபுல்லாக நீட்டுக்குமே வந்து அன்னதானம் அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. எட்டு கிலோமீட்ரு 600 மீட்ரு நடந்து வந்திருக்குங்க. நடந்து வந்ததும் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து வாயுலிங்கம். இந்த வாயுலிங்கம் இருக்குதுல்ல, இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு இஷ்டலிங்கமாக, கடகராசி அவங்களாம் வந்துட்டு இந்த லிங்கத்தை வந்து வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு எழுதி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு அந்த வாயுலிங்கத்துக்கு அந்த கோவிலுக்குள்ளே தான் போகிறோம். இந்த கோவில் தாங்க வாயுலிங்கம். உள்ளே போக முடியுதா என்னன்னு தெரியல, உள்ளே போய் பார்ப்போம். நம்ம 6வது லிங்கமான வாயு லிங்கத்தை தான் நம்ம இப்போ போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஆனால் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலாம் முடியல. அதே மாதிரி இந்த 8 லிங்கம் இருக்குல்ல, 8 லிங்கமே வந்து ஒரு ஒரு ராசிக்காரங்கன்னு சொல்லிகிட்டு இருக்குது. அந்த ராசிக்காரங்க அந்த லிங்கத்தை வந்து கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்துட்டு நிறைய இடத்துல எழுதி வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னெலாம் தெரியல. பட் ஆனால் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒரு லிங்கம் சொல்லி இங்கே வச்சுருக்காங்க. இன்னும் நம்ம வந்து 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் நடக்கணும். கூட்டம் வந்து குறையவே இல்லை. ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததோ இப்போ வரைக்கும் அதே கூட்டம் தாங்க, கண்டினியூவாக அதே கூட்டம் தான் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பாருங்கள், மக்கள் வெள்ளம்தான். பதினோரு கிலோமீட்டர் 200 மீட்டர் இப்போ நடந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்ததுமே வந்து குபேரன் லிங்கம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோங்க. இந்த லிங்கம் வந்து தனுஷ் மற்றும் மீனம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் வந்துட்டு ரொம்ப ஒரு விசேஷமான லிங்கமாக அவங்க இங்கே வழிபட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த குபேரன் லிங்கம் அப்படின்னு இருக்குதுல்ல, இங்கே வந்து வழிபட்டால் கோடீஸ்வரராக ஆகலாம் அந்த மாதிரிலாம் சொன்னதால் இங்கே வந்ததுமே செம்ம பெரிய லாங் லைனுங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் அப்படியே வரிசையில் நிற்கிறாங்களா. அவங்களாம் கடந்து இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1/2 hour ஆகும், அதிகபட்சமாக 1 hour கூட ஆகலாம். அவ்வளோ க்ரௌடு இருக்குங்க இந்த கிரிவல டைமில். இந்த கிரிவலத்தை நம்ம முடிக்கிறதுக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் 800 மீட்டர் நடந்துட்டுனா இந்த கிரிவலத்தை டோட்டலாக நம்ம முடிச்சிருவோம். வர நெடுக்கவும் வந்து அங்கங்கே அன்னதானம் தராங்க. தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அங்கங்கே வந்து மினரல் வாட்ரு, அங்கங்கே நம்ம வாட்டருக்குன்னு இருந்ததுன்னா நம்ம பிடிச்சிக்கலாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு 2 கிலோமீட்டருக்கு 1 அப்படின்னு இருக்குது. பட் இந்த கிரிவலம் அந்த டைமில் வந்துட்டு பௌர்ணமி டைமில் சுற்றி வர்றதால மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறதால அங்கே போய் பிடிக்கும்போது செம்ம க்ரௌடாக இருக்குங்க. பட் ஆனால் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி 1/2 kilometer ஒரு இடத்துல வந்துட்டு டாய்லெட் வச்சுருக்கிறாங்க. நல்லா ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க இந்த கிரிவலம் நடந்து போகிறது. வந்து ஒரு 12 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போங்க. வந்ததும் இங்கே இடுக்கு பிள்ளையார் விநாயகர் கோயில்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த சந்து தான் இருக்கும், அந்த கேப்பு உள்ளே பூந்து நம்ம விநாயகர் வந்து உள்ளே போயிட்டு கும்பிட்டு வெளியே வர மாதிரி இருக்குது. அந்த கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு இந்த பௌர்ணமி கிரிவலத்தில் குறைஞ்சது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 150 பேர் டு 200 பேர் வரிசையில் நிற்கிறாங்க. இங்கே பாருங்களேன், ரொம்ப தூரமான லைனுங்க. இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு உள்ள போலான்னு பார்த்தா எவ்வளோ பெரிய லாங் லைனு, ஒரு 300 பேர் வெயிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வரணும்னா ஒரு 3 to 4 hour ஆக மாட்டுது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ நீட்டுக்கும் மக்கள் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அந்த கோவிலுக்குள்ளே வந்து ஒரு சின்ன கேப் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு தான் இன்னொரு வழியும் அந்த ஒரு சின்ன கேப் இருக்குது, அது வழியாக வரணும். நம்ம சப்போஸ் இதுக்கப்புறமேட்டு எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கிற டைம், கிரிவலம் டைமில் எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நார்மல் டேஸில் இங்கே வந்தோன்னா கன்ஃபார்மாக அந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்குள்ளே போகணுங்க. அது பார்க்கும்போதே எனக்கும் போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது. பட் ஆனால் ஒரு 300 பேருக்கு மேலே லைன் நின்றுட்டு இருந்தாங்களா, கன்ஃபார்மாக ஒரு 3 hour ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போகல.
இந்த இடம் தான் வந்து அடி அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. நைட்டில் வந்துட்டு மலை தெரியுது, பட் ஆனால் கேமராவிலலாம் தெரியல. பக்தர்களும் இந்த கிரிவலம் வரவங்க இந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டு தான் போகிறாங்க. பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்திருக்கோம். நடந்து வந்ததும் நம்ம இப்போ வந்திருக்கிறது ஈசானி லிங்கம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் கடைசி லிங்கம், எட்டாவது லிங்கமானது தான் இந்த ஈசானி லிங்கம். இங்கே தாங்க அந்த பிளேஸு பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஈசானி லிங்கம் இருக்கிற கோவில் இருக்கிற இடம். இங்கேருந்து இப்போ நம்ம உள்ளே போகணும் கோவிலுக்கு. ஈசானி லிங்கம் வந்துட்டு கன்னி ராசி அப்புறம் மிதுன ராசி இவங்க ரெண்டு ராசிக்காரங்களும் வந்து இந்த லிங்கத்தை வந்து கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம இங்கே பார்த்தீங்களா, இந்த இடம்தான் இப்படி உள்ளே போயிட்டு அந்த ஈசானி லிங்கத்தை வந்து கும்பிட்டு அப்படியே இப்படி வெளியே வர வேண்டியது தான். ஈசானி லிங்கம் அந்த கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே அவ்வளோ க்ரௌடுங்க, செம க்ரௌடுங்க. இங்கே இருக்கிற அந்த எட்டு லிங்கம் கோவில்லையுமே வந்து செம க்ரௌடுங்க. அதுவும் அந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம் அந்த மூணு கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கிற லிங்கங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம். கடைசியாக வந்துட்டு இந்த ஈசானி லிங்கம் இருக்குல்ல, இந்த கோவிலில் தான் வந்துட்டு ரொம்ப க்ரௌடு. ஏன்னா இதுதான் வந்து லாஸ்ட் லிங்கங்கிறதால மக்கள் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்குதுங்க. ஃபைனலாக நம்ம 14 கிலோமீட்டர் நடந்து முடித்தாச்சுங்க. முடித்து இப்போ நான் வந்திருக்கிற இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கேன். நம்ம ஆரம்பித்தது ராஜகோபுரத்தில் தான், முடித்ததும் வந்து ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் முடிச்சிருக்கிறோம். மொத்தம் வந்து 14 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். எட்டு லிங்கங்களை இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குதுங்க. பௌர்ணமி அன்னைக்கு வந்தீங்கன்னா இங்கே இந்த ராஜகோபுரத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே வர வரைக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிரிவலம் வந்தப்போ எனக்கு ரெண்டு தம்பிங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் என் கூட வந்து தம்பி இவன் வந்திருந்தான். இவர் வந்து தம்பி பேர் வந்து அருண். இவர் வந்துட்டு இங்கே திருவண்ணாமலையே இங்கே வந்து தம்பி இவர் வந்து மணிராஜ். இவர் வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் ஆலடின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு இந்த கிரிவலம்லாம் எப்படி போகணும் என்னான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.